हैप्पी बर्थडे कमल हासन, हैव अ वेरी ग्रेट वेल्थी हेल्थी प्रॉस्परस इयर अहेड, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எங்களோட தமிழர்கள் பண்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்போம். அதான் எங்களோட தமிழர்கள் பண்பாடு. வந்தாரை வாழ வைக்கிறதும் வந்து எங்களோட தமிழர்கள் பண்பாடு. அட்லீஸ்ட் மற்றவங்களை வந்து கெடுக்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இன்னிலிருந்தாச்சு விலகணும்னு நான் வந்து அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். கிரிமினல்ஸோட எல்லாம் சேர்ந்துகிட்டு நிறைய வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இனிமேட்டு உங்களுக்கு வரக்கூடாது. இன்னிலிருந்து நேர்மையா நியாயமா அந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. மேபி இன்னைக்கு புதுசா பிறந்ததா நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்ல இருந்து இந்த மாதிரிலாம் வேணாம், இட்ஸ் நாட் நைஸா. நேர்மையா இருங்க. ஒரு தமிழ் பொண்ணு ஜெயிக்கிறத பார்த்து அதுக்கு தடையெல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த ஷோ வந்து நான் ஷோவா தான் பார்ப்பேன், ஓகேங்களா? மேபி பீப்புளுக்கும் இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம் நான் உள்ள வரணும்னு. சேனலுக்கும் தெரியும் என்னோட டிஆர்பி மார்க்கெட். பட் உங்களால மேபி இது ஸ்டாப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ ஷோ. அந்த ஷோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த ஹோஸ்ட் ஆஃப் த ஷோ, ஜட்ஜ் ஆஃப் த ஷோ, அண்ட் நான் வந்து அது ஒரு கண்டெஸ்டன்ட். ஸோ அது கேம் அப்படி மட்டும்தான் பார்ப்பேனே தவிர, வெளியில இருக்க நம்மளுக்குள்ள இந்த சினிமா சண்டைகள், அரசியல் சண்டைகளை வந்து நான் உள்ள எடுத்துட்டு வர மாட்டேன். பிகாஸ் எனக்கும் ப்ரொஃபஷனலிசம் என்னன்னு நல்லா தெரியும். அது சேனல் விஜய் டிவிக்கும் தெரியும். ஏன்னா அந்த சேனலோட நான் கிட்டத்தட்ட 6 வருஷம் டிராவல் பண்ணியிருக்கேன். இந்த சேனல் அந்த சேனல்னு மாறாம 6 இயர்ஸ் ஐ ஹவ் ஒர்க் வித் தெம். ஸோ நீங்க இதுக்கு தடையா இருக்காதீங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன இந்த ஷோக்குள்ள எடுத்துட்டு வாங்க. ஸோ நான் இது உங்களுக்கு கொடுக்குற உங்களோட பர்த்டே கிஃப்ட் அண்ட் சேலஞ்ச். Face me in the show. Show is going to be a show. Other fights are outside. I think we should act professional. And anyways, happy birthday Kamal. Have a great day.